Hi viewers, welcome to LSP Computer. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் நோ டிஸ்பிளே. இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு, லினோவா E4125. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் ஆகும், பவர் லைட் எல்லாமே எரியும், டிஸ்பிளே மட்டும் வராது. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பவர் லைட் எரியுது ஆனால் டிஸ்பிளே வராது. இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதில் காமனாக அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் பயாஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த லேப்டாப்பை நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு, இதில் இருக்கிற பயாஸ் சிப்பை எடுத்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி திரும்ப இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோ பண்ணி அந்த பயாஸ் சிப்பை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை திரும்ப நம்ம ஃப்ளோ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, போர்டை நம்ம ஃபுல்லாகவே கழட்டி எடுத்தாச்சு. இதில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். இது வந்து அதிகமாக அந்த மாதிரி இந்த மாடல் லேப்டாப்பில் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறையா அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ அதை தான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் இருக்கிற பயாஸ் சிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பயாஸ் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அதை வச்சு இந்த பயாஸை திரும்ப நம்ம இந்த லேப்டாப் இந்த மாடல் லேப்டாப்போட பயாஸை எடுத்து நம்ம அதில் ரீப்ரோக்ராம் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பயாஸ் ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த பயாஸ் சிப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, பயாஸ் இப்போ இந்த பயாஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேறு சிஸ்டத்தில் அந்த டிவைஸ் மூலயமா நம்ம வந்து இந்த பயாஸை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ அந்த ப்ரோக்ராமிங்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத நான் அதில் காமிக்கிறேன். பயாஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். இப்போ வந்து இந்த நம்ம பயாஸை வந்து ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்பிளே வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
சிப் லெவல் சர்வீஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பயாஸ் ஐசியை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பயாஸ் ஐசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நம்மளோட பயாஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து இருக்கும். இது எப்படின்னா, இதில் தான் வந்து உங்களுக்கு டேட்டு சேவ் ஆகும். நீங்கள் உள்ளே இருக்கிற ஃபைல் ஏதாவது டிசபிள் பண்ணணும், எனபிள் பண்ணணுன்னா இந்த பயாஸ் செட்டிங்ஸில் போய் தான் நீங்கள் பண்ண முடியும். பயாஸ் லாக் போடலாம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயமே வந்து நம்ம இந்த பயாஸ் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து இந்த போர்டை நம்ம இந்த லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை வருதான்றதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, 19 volt அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாடல் லேப்டாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் தான் வந்து பவர் ஸ்விட்ச் வரும். அதனால் நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பாக கீபோர்டு மாட்டி ஆகணும். சில லேப்டாப்பில் வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு, லேப்டாப் போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே வந்துருச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது வந்து எப்படின்னா, நம்ம அந்த பயாஸ் தான் அந்த இதில் வந்து ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால தான் நம்ம டைரெக்டாக அந்த பயாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்துடுச்சு, பவர் ஆன் நோ டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து இப்போ சொல்யூஷன் பார்த்துட்டோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம லேப்டாப்பை வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வந்து லேப்டாப்பை ஃபுல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடாப்டர் மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். சார்ஜிங் லைட் எரியுது. ஆன் பண்ணியாச்சு லேப்டாப்பை. ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இது காமனாக பயாஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால தான் நம்ம டைரெக்டாக அதில் போய்ட்டு பயாஸை நம்ம ரிமூவ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்